டவுட்நெட் ஆப்பை இன்று பதிவிறக்குங்கள் டவுட்நெட்டில் ஆறாவது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை கணிதம் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம் உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் இடுங்கள் அதனை கிராப் செய்யுங்கள் உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள் டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள்

நம்ம பேர் பேராக கண்டுபிடிக்க போகிறோம் ஈவன் பாசிட்டிவின் டீச்சர்ஸ் கான்சிகூட்டிவ் ஆனால் ஈவன் பாசிட்டிவின் டீச்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ரெண்டு நம்ம பேருக்குள்ளே இருக்கிற இப்போ வந்து எக்ஸ்கம்மா ஒய்ங்கு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸ்கம் எக்ஸு ஒய்ங்குறதை அந்த நம்பர்ஸ்னால் அது ரெண்டு நம்பர்ஸுமே வந்து ஃபைவை விட அதிகமாக இருக்கணுமாம்மா அதே நேரத்தில் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் அதோடய சம்மு வந்து டுவெண்ட்டி த்ரீயை விட கம்மியாக வரணுமாம்மா ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஈவன் பாசிட்டிவின் டீச்சர் ஃபஸ்ட்டு ஈவன் பாஸ்டிவ் இன்டீஜர் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அதாவது எடுத்துக்கிறோம்னா எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் செகண்ட் நம்பர் இங்கே பாருங்களேன் ஃபைண்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஈவன் பாசிட்டிவ் இன்டீஜர் அந்த நம்பர்ஸ் ரெண்டுமே கான்சிக்யூட்டிவாக இருக்கணும் அதாவது எக்ஸுக்கு ஒய் கான்சிக்யூட்டிவாக இருக்கும் ஒய்க்கு எக்ஸ் கான்சிக்யூட்டிவாக இருக்கும் கரெக்டுங்களா அப்போது வந்து கான்சிக்யூட்டிவ்னா அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னா கான்சிக்யூட்டிவ் பேர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் அனதர் பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து அனதர் பாசிட்டிவ் இன்டீஜரோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் டூனு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு இன்டீஜருமே வந்து ரெண்டுமே இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க ரெண்டு இன்டீஜருமே ஃபைவை விட அதிகமாக இருக்குமாம் அதோடய வேல்யூ அப்போ x இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் இந்த ரெண்டு இன்டீஜர் வேல்யூ அதே மாதிரி இது ரெண்டோட சம்மும் வந்து சம்னால் இதான் 2 ஆட் பண்ணுறது ரெண்டோட சம்மும் டுவெண்ட்டி விட கம்மியாக இருக்கணும் சாரி லெஸ் தேன் 23 த்ரீ லெஸ் 23 டுவெண்ட்டி அப்போ வந்து ஃபஸ்ட் நான் இதை போடுறேன் அப்போ பாருங்களேன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ லெஸ் தென் டுவெண்ட்டி த்ரீ இயர் அடுத்து வந்து டூ எக்ஸ் லெஸ் தென் டுவெண்ட்டி த்ரீ இந்த ப்ளஸ் டூ வந்து பக்கம் போனால் மைனஸ் டூ டூ எக்ஸ் லெஸ் தென் டுவெண்ட்டி ஒன்னு கரெக்டுங்களா அப்போ வந்து எக்ஸ் லெஸ் தென் டுவெண்ட்டி ஒன் கீழே டூ டிவைடில் வந்துடும் அப்போ எக்ஸ் எக்ஸஸ் லெஸ் தென் டென் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் வந்து டென் பாயிண்ட் ஃபைவோட வர வேல்யூ எக்ஸ் வந்து இருக்கணும் அப்போ மேலே அடுத்து அதே மாதிரி மேலே என்ன கொடுத்துருக்காங்க X எக்ஸோட வேல்யூ ஃபைவை விட கே க்ரேட்டர் தான் இருக்கணும் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸோட வேல்யூ ஃபைவை விட அதிகமாக இருக்கணும் அதே நேரத்தில் டென் பாயிண்ட் ஃபைவை விட கம்மியாக இருக்கணும் புரியுதுங்களா எக்ஸ் ப்ளஸ் டூவோட வேல்யூவும் வந்து இதை இது எப்படி போடலான்னா இதை இதை அவசியமில் அவசியம்னா வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க is greater than ஃபைவ் இந்த ப்ளஸ் டூ வந்து பக்கம் தான் மைனஸ் டூ எக்ஸ் இஸ் கிரேட்டர் த்ரீ அதாவது எக்ஸோட வேல்யூ த்ரீயை விட அதிகமாக இருக்கணும் அந்த த்ரீயை விட அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே எக்ஸோட வேல்யூ ஃபைவை விட அதிகமாக இருக்கணும்னு வந்திருக்குது அது த்ரீ ஃபை அப்படி ரெண்டு ப்ரியார்ட்டி பார்க்கும்போது நம்ம எதை எடுப்போம் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஃபைவ் எடுப்போம் ஏன்னா த்ரீயை விட அதிகமாக இருக்கணும்னா அப்போ ஃபைவ் வேல்யூ வரும் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபையை விட அதிகமாக இருக்கணும்னு இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இதான் லார்ஜர் நம்பர் இதை தான் நம்ம எடுத்துக்கணும் எக்ஸ் வந்து ஃபைவ விட அதிகமாக இருக்கணும் அதே நேரத்தில் டென் பாயிண்ட் ஃபைவ் விட கம்மியாக இருக்கணும் அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன எடுக்கலான்னா ஃபைவை விட அதிகமாக என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் விட கம்மியாக இருக்கணும் டென் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எடுக்கிற பேர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்கணும்னா ஈவன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும் ரெண்டுமே எல்லாமே வந்து ஈவன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும் அப்போ இதில் ஈவன் நம்பர்ஸ் எது சிக்ஸ் எயிட்டு டென்னு இது மூணு தான் ஈவன் அப்போ இந்த மூணு மட்டும் தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்போ எக்ஸ்கம்மா எக்ஸ் பிளஸ் டூ தான் ஃபார்மேட்டு கரெக்டுங்களா ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸனு எடுத்துக்கிட்டோ செகண்ட் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஏன்னா கான்சிக்யூட்டிவ் அப்போ ஃபஸ்ட் நம்பர் சிக்ஸ்னா சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் எய்டுனா எயிட் ப்ளஸ் டூ டென்னு ஃபஸ்ட் நம்பர் டென்னுனா டென் ப்ளஸ் டூ டுவெல் இந்த மூணு பேர்ஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சது சிக்ஸ் ப்ளஸ் எயிட்டு எயிட் ப கமா டென் டென் கமா டுவெல் த இதெல்லாம் தான் ஆர் த பேர்ஸ் இதெல்லாம் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்ச பேர்ஸ் அதாவது நம்ம நம்ம கொடுத்துருக்க கொஷினோட நம்ம நம்ம எத்தனை பேர் நம்மளுக்கு மூணு பேர் கிடச்சிருக்கு அந்த மூணு பேர்ஸ் வந்து இதுதான் தேங்க் யூ கைஸ்